वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பல் சொத்தையை நீக்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெமிடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க பல் சொத்தை இருக்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டுறப்ப கண்டிப்பா உங்க பல் சொத்தையை நீக்கி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமிடி प्रिபெயர் பண்ணியிருக்கேன் எப்படி प्रिபெயர் பண்ணியிருக்கேன் அப்படினு உங்களுக்கு முழுசா தெரியணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமிடி प्रिபெயர் பண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பல் சொத்தையை சரி பண்ணி தரிறதுக்கான அந்த ரெமிடி தான் फ्रेंड्स பார்க்க போறோம் அந்த பல் சொத்தை ஏற்படுறதால பாத்தீங்கன்னா நமக்கு பல் வலி வந்து அதிகமா ஏற்படும் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா உடனே அந்த சொத்தை மேல போய் அந்த இதை அடைச்சிட்டு அப்படியே உயிரே போற அளவுக்கு வலிக்கும் फ्रेंड्स எந்த வலி இருந்தாலும் தாங்கலாம் ஆனா பல் வலி இருந்தா மட்டும் தாங்கவே முடியாது அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு சுருன்னு இழுக்குறதுங்கிறது இல்லாம வலி அப்படியே உயிர் போற அளவுக்கு வலி வந்து அந்த பல்கள்ல ஏற்படும் போது நமக்கு வந்து அந்த வலி வந்து ஏற்படும் அதனால தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நார்மலா நம்ம நல்லா பிரஷ் பண்ணிட்டோம் அப்படினாலே அந்த பல்வலி ஏற்படாது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம நார்மலா பிரஷ் பண்ணணும் காலையில எந்திரச்சனே ஒரு கணைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பிரஷ் பண்ணிட்டு படுத்தோம் அப்படினா அந்த பல்வலி வந்து ஏற்படாது அதையும் மீறி நமக்கு பல்வலி மல்ல மஞ்சக்கரை மல் சொத்தை இந்த மணிக்கெல்லாம் ஏற்படுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்குவோம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போதைக்கு சரியாகும் அடுத்து திரும்ப பின்னாடி நமக்கு எப்படினாலும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த பல்வலி ஏற்படும் ஆனால் அப்படி எந்த பாதிப்புமே இல்லாமல் நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய அதாவது நமக்கு காலுக்கடியில் வளரக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம பல் சொத்தையை சரி பண்ணி தரதுக்கான அந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய அந்த பொருள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பல் சொத்தையை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வேற ஒன்றுமே இல்லை குப்பமேனி செடி தான் நான் இங்கே நம்ம ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து வளர்ந்துட்டு இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே அலட்சியமாக அதை வந்து நம்ம விட்டுட்டு அப்படியே போயிடுவோம் ஆனால் அந்த செடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பல்ல ஏற்படக்கூடிய அந்த பல் வலியை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த குப்பமேனி செடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் குப்பமேனி செடியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு பல் வலிக்கும் போதுல பார்த்தீங்கன்னா உப்பு வச்சு நம்ம பல் தேய்ச்சோம் அப்படின்னா அந்த வலியை வந்து சரி பண்ணி கொடுக்கும் உப்பு பேஸ்ட்டு பேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்த பேஸ்ட்டு தேய்க்கிறப்ப தான் பல்லை வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் அந்த உப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம அந்த பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா அந்த மணிக்கு நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பல் சொத்தையை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கல் உப்பும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பொருட்கள் தான் இது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த குப்பை மீன் செடியை அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா என் கைக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் குப்பை மீன் செடி வந்து எடுத்துருக்கேன் ஒரு 10-15 இலைக்கிட்ட நான் எடுத்துருக்கேன் அதில் அப்படியே போட்டு அடிக்க போகிறோம் இது கூட அந்த கல் உப்பு எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு பைன் பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த கல் உப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கிடச்சாலும் நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருக்கு அடுத்து லாஸ்ட்டாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளோஸ் அப் அப்படிங்கிறது அந்த பேஸ்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எந்த பிராண்டட் அதாவது பார்த்தீங்கன்னா கோல்கேட் இந்த மாதிரிக்கு எது யூஸ் பண்ணாலும் அதை எடுத்துக்கலாம் அதை இது கூட சேர்த்து நம்ம பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக அந்த பல் சொத்தையை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம பேஸ்ட் வந்து இப்போ எடுத்துக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஒரு டேபிள் ஸ்பூன்னா இந்த அளவில் தான் எடுக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அருமையான பக்கத்தில் அந்த பல் சொத்தையை நீக்கிறதுக்கான அந்த ரெமெடி வந்து ரெடியாகிருக்கு அப்படின்னு இதை நம்ம பல் சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
இதை அப்படியே நம்ம கைட்டியே எடுத்து அந்த பல் சுத்தைய சொத்தை இருக்கிற இடத்துல நம்ம இப்படி வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த பல் சொத்தையை நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரெண்டே நாளில், ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து இதை ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் பல் சொத்தையும் நீக்கி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.